தெரியும் எங்களுக்கு ஒரு இலக்கு வச்சு அதை நோக்கி பயணிச்சுட்டு இருந்தோம். இந்த 30 லட்சங்கிறது இலக்கு கிட்டத்தட்ட அடைஞ்சிட்டோம். இந்த கொரோனா காலத்தில் எங்களால் இறங்கியதை வந்து இன்னும் சேர்க்க முடியலை. இப்போ மீண்டும் அந்த உறுப்பினர் சேர்த்ததுக்கு அவங்களெல்லாம் வெரிஃபிகேஷன் சரிபார்த்தல் பண்ணி அதை பிரிண்ட் பண்ணி அந்த உறுப்பினர் அட்டையை கொடுக்குற அந்த நிகழ்ச்சி 4 மாதங்களுக்கு முன்பே பல மாவட்டங்களில் நானே போய் கொடுத்தேன். கொடுக்க ஆரம்பிக்கும்போது அந்த கொரோனா வந்து இந்த லாக்டவுன் அறிவித்தாங்க. இப்போ மீண்டும் இந்த சென்னை மேற்கு மாவட்டத்தில் இன்றைக்கி அந்த நிகழ்ச்சி ஆரம்பிச்சிருக்கோம். எங்களுடைய நிர்வாகிகள், இளைஞரணி நிர்வாகிகள், மாவட்ட கழக நிர்வாகிகள் அத்தனை பேர் அரைச்சி அந்த அட்டையை கொடுத்துரு இதெல்லாம் கொண்டு போய் அந்த உறுப்பினராக சேர்ந்தவங்ககிட்ட ஒப்படைக்க வேண்டிய அந்த பொறுப்பை கொடுத்துருக்கோம். இதை முடிச்சுட்டு சென்னை தெற்கு மாவட்டத்துக்கும் போகிறேன். அங்கேயும் இந்த நிகழ்ச்சி நடக்குது, சிறப்பாக நடந்துகிட்டு இருக்கு. எங்களுடைய இலக்கை வெகு விரைவில் அடைஞ்சிரும்னு நினைக்கிறேன். நீட் தேர்வு இப்போ மட்டும் கிடையாது, அது ஆரம்பத்திலேருந்து அது எப்போ நம்ம மேலே திணிச்சாங்களோ அப்போலேருந்து திராவிட முன்னேற்ற கழகம் அதை எதிர்த்துக்கொண்டு வருது. அதை நீட் தேர்வை ரத்து செய்யணுங்கிறது சென்ற தேர்தல் பிரச்சாரத்தில் நானும் நிறைய பேசினேன். தலைவர் அவர்கள் தொடர்ந்து அதை வலியுறுத்திட்டு இருக்காங்க. திராவிட முன்னேற்ற கழகத்துடைய கொள்கை நீட் தேர்வை ஒட்டுமொத்தமாக ரத்து செய்ய வேண்டும் என்பது. அதுவும் இந்த மாதிரி கொரோனா காலத்தில், ஏன்னா போன வருஷம் நீட் தேர்வில் என்னென்ன நடந்துச்சு உங்களுக்கு தெரியும். இந்த செக் பண்ணுறேன்னு சொல்லி இந்த நிறைய விஷயங்கள் குளறுபடிகள் நிறைய நடந்தது, ஆள்மாறாட்டம்லாம் நடந்தது. அதனால் இந்த வருஷமும் நீட் தேர்வு தயவுசெய்து ரத்து செய்யணும் அப்படிங்கிறது நேற்று தலைவர் அவர்கள் அறிக்கை விட்டுருக்காங்க. தொடர்ந்து இந்த மாநில அரசு கண்டிப்பாக வந்து சட்டமன்றத்தை கூட்டி அவசர கூட்டத்தை கூட்டி ஒரு தீர்மானம் நிறைவேற்றணும்னு தலைவர் சொல்லியிருக்காங்க. அதுதான் என்னோடய கருத்து. அது தலைவர் அறிவித்தாங்கன்னா நாங்களும் மாணவர் இளைஞரணியும் மாணவர் அணியும் மகளிர் அணியும் எல்லாரும் சேர்ந்து தலைவர் அறிவுறுத்தலின்படி போராட்டம் செய்யறதுக்கு நான் தயாராக இருக்கோம். எப்பவுமே அது சவால் தான், இந்த ஆண்டு மட்டுமே சவால் கிடையாது, எப்பவுமே அது சவால் தான். அந்த சவாலை வந்து எதிர்கொள்வதற்கு எங்களுடைய தலைவர் தயாராக இருப்பார். நாங்கள் எப்பவுமே இந்து அந்த மாதிரி எதிரியோ இல்லை அந்த அந்த மதத்தை வச்சு இந்துவை வச்சு இந்துத்துவா வச்சு அரசியல் பண்றது யாருன்னு உங்க அனைவருக்கும் தெரியும். திராவிட முன்னேற்ற கழகத்தோட வேலை அது கிடையாது. ஆமா, 10% குறை. இல்ல, நீட்ல இருக்கிற குளறுபடி நம்ம தான் ஆரம்பத்திலேருந்து நீட்டை எதிர்த்துருக்குறோம். நீங்க சொன்ன மாதிரி 56,000ங்கிறது ஒரு 12,000 ரெஜிஸ்ட்ரேஷன் வந்து கம்மியாக இருக்கு, 10% கம்மியாக இருக்கு. அதனால கண்டிப்பாக நீட் தேர்வை ரத்து செய்யணுங்கிறது தான் தலைவரோட கோரிக்கை. நேற்று அறிக்கையில் தெளிவாக சொல்லியிருக்காங்க. வழக்கு தொடர்ந்து இருக்கும். அது அவங்க வந்து இந்தியையும் சமஸ்கிருதத்தையும் திணிக்கிறதுக்காக அதை பண்ணுறாங்க. திராவிட முன்னேற்ற கழகம் எப்பொழுதுமே இந்திக்கு எதிர்ப்பு கிடையாது, இந்திய ஆதிக்கத்திற்கும் இந்திய திணிப்புக்கும் தான் எதிர்ப்பு. இந்த மும்மொழி கொள்கை மூலமாக இந்தியை திருப்பி திணிக்கிறதுக்கு ட்ரை பண்ணுறாங்க, அதே மாதிரி சமஸ்கிருதத்தையும் திணிக்கிறதுக்கு ட்ரை பண்ணுறாங்க. திமுக அதை என்றுமே எதிர்க்கும். 30 லட்சம் இளைஞர்கள் வந்து சேர்க்கிறதுக்கு சென்னை தெற்கு மாவட்டத்தில் போய் சேர்க்கணும். நிறைய பேர் வாய்ப்பு கேட்பாங்க. அது கரெக்டான வேட்பாளரை தேர்ந்தெடுக்க வந்தது தலைவர் தலைமை முடிவெடுக்கும்.